ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கே சங்கர். நான் உங்கள் சங்கர். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வட்டுக்கொட்டை என்ன கிராமத்தில் எங்கள் வீட்டு பக்கம் தான் நிற்கிறேன். பக்கத்தில் வயல் வழி ஒன்றுக்காக வந்த நாங்கள் சும்மா சுற்றி பார்ப்போம்னு சொல்லி வந்து சுற்றி பார்த்துக்கொண்டிருக்கோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க சுற்றுறதுக்கு. ஓகே, இப்போ சுற்றி பார்ப்போம். ஒரு புல் ஒன்று வந்து பிடிங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நாங்கள் வரமாள் நடந்து போய்கொண்டிருக்கோம். நாங்கள் ஐயோ தண்ணி விட்டு கொண்டிருக்கிறார் வெங்காயத்துக்கு. அங்கே போகிறோம், போய் பார்ப்போம். நல்ல இயற்கை நிறந்த சூழல் எங்கள் கிராமம். குளம், வயல் எல்லாமே இருக்குது. கடல், குளம், வயல் எல்லாமே இருக்குது எங்கள் கிராமத்தில். பாருங்க, இதுக்கு நெல் கிடக்கு, இது புல்லுண்டு அப்படியே புல்லாக கிடக்கு. பாருங்க, நெல்லாம் அறுவடை செய்யலை இன்னும், அப்படியே கிடக்கு. அந்த கிளி நிற்குது, கனை கிளி நிற்குது. அப்புறம் போவோம் கனை பாருங்க. முன்னுக்கு அந்த மரத்தில் கனை கிளிகள் நிற்குது. அப்புறம் கிட்ட போகிறேன், கிட்ட போய் அப்படியும் பறக்க வலிக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மரத்தில் பார்த்துனாங்க கிளி நின்றது கணக்கை. ஸோ அதை காட்டில் அவன் சரி கல்லறிஞ்சு பார்த்துனாங்க, அதுவும் எல்லாம் பறந்துடுது எறிய முதலே. அதனால் இப்போ நாங்கள் முன்னுக்கு போகிறோம். அந்த வயலுக்கு வயல் ஐயா சும்மா கேட்போம் ஏதாச்சும். சுத்திர வயல்லாம் இதுக்கு நெல் கிடக்கு, அவங்க ஆட வெங்காயம் கிடக்கு. பார்ப்போம் ஐயாட போவோம் முடிஞ்சா. பாருங்க வெங்காயத்தை. நாங்கள் பின்னாட்டே தான் வந்து நாங்கள் என்ன சொன்னால், அப்போ அந்த பறவைகள் சத்தம் நல்லா இருக்கும் கேட்க கேட்கன்னு சொல்லி அப்பவும் கூடவே இருக்கும். காலம் வர வரணும், இல்லாடி பின்னிற மாதிரி வரணும். நாங்கள் பின்னிடம் வந்து நாங்கள் விடியாது பனிக்க வரையில, அது இப்போ பனி சரியா பனி குளிராக இருக்கும் வரையில. அதில் அப்போ நாங்கள் பின்னிடம் வந்து நாங்கள் பின்னிடம் வந்து பாருங்க, எல்லாம் பறவைகளும் வந்து இங்கே கூட மரங்கள் நிற்குது. அதுக்கு வந்து அமைதி இடம்தானே, மரங்களுக்கு வந்து எல்லாம் நித்திரோட வரும். அப்படியே நாங்கள் பின்னாடி சூரியன் மறைகிற நேரம் நல்லா இருக்கும் லைட்டிங்கும். அதுக்கு அந்த வந்து நாங்கள் பின்னாட்டையும் உங்கள்கிட்ட வயல் என்ன காணி வெங்காயம் மட்டும் மேலே உங்கடானோ தண்ணி வரீங்களே. எத்தனை நாள் வளரும் வெங்காய? மூணு வாங்கிடுது. மூணு பாதமா? நட்டை விட வளரும் ரெண்டு வெங்காயம் இருக்கு. அது ஒன்று வந்து சின்ன வெங்காயம் சொல்கிறது எழுபதாயிரம் மேலே. ஓ, இது பெரிய வெங்காயமா? எவ்வளோ வேலை? மூணு பாதம். இது நட்டை விட வளரும் முப்பது நாள். இது மேலே இந்த பச்சை காஞ்சி வரணுமோ வெங்காயம் எடுக்கிறண்டா? தடன் வெட்டி போட்டு விடுங்கிறது, இல்லாட்டி காஞ்சி வரணுமா? தடன் காஞ்ச விட்டா விடுங்கிறது என்ன?
இது பூக்குமா? இது எவ்வளவு ஆளுங்க பூக்க வலிக்கணும்? கொட்டை இருக்கும். அங்க என்னண்டு பூலான வரும் இல்லாட்டி ஒரு மாமி இருக்கு. சாப்பாடுக்கு முடிக்கிறேன். ஓ, அது மேட்ட விக்கிற சந்தையில் பூ வந்துருக்கீங்களா? உடனே பூ வரும் நாள் செல்லும். இது வந்து அறுவடைய பூ வந்து எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்? எத்தனை மணிக்கு வந்து நீங்கள்? ஒரு கிலோ 15,000. நீங்கள் போன வருஷம் வந்தீங்களா? இப்போ வந்தீங்களோ வெங்காய கொட்டை? ஆ, திரும்ப போட்டா வைக்காதீங்களா? ஒரு கொட்டையத்தை போட்டோம்னா ஒரு கிலோ கொட்டை வந்து நல்ல நல்ல முளத்துல தான் 14 தடவை போகணும். நிறைய பேர் போடுவாங்க. தண்ணி கலக்குறீங்களேண்ணா? ஐயா சொல்லி உங்களுக்கு என்ன மாதிரி? 20 லிட்டருக்கு ஒரு கரண்டியோ? அவுன்ஸா? கல்லுண்டு கட்டி போட்டு வச்சா ஓடும் அப்படி? ஆ, பேரத்துக்கு வந்து வேணும். இது மறந்து தானே கலந்து வச்சிருக்கீங்க? வரும் தானே? ஏண்ணா இதுக்காக மட்டும் மறந்துருக்கேண்ணா? மருந்துக்கு என்ன ஆசை? ஐயா 700 100 மில்லி 700 ரூபா. கொஞ்சம் ஒல்லியா கலக்குதுண்ணே?
நீயே சொல்லு. இப்போ நான் அஞ்சாறு மலத்தி வேணா அந்த பாய் நான் பாய் நீ கொண்டு வர வீட்டு வேறு முடியாது வந்து வாய்க்கு கொஞ்சம் இந்த உள்ளிட்டு இருக்கா இல்லை இதுக்கு முளைக்கு தான் என்னது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள் ஒரு கேன் ஒன்று இருக்குது. அந்த கேனில் பக்கத்தில் அந்த பைப் ஒன்று வந்துடுறாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க அதுனண்டா மருந்து வெங்காயம் நட்டுருக்கணும் தானே, அது பக்கத்தில் புல்லு முளைச்சிச்சுன்னு சொன்னால் வெங்காயத்துக்கு போகிற உரங்கள் அதுகள் எல்லாம் இந்த புல்லுக்கு தான் போகும் கூட. அப்போ வெங்காயம் வளராது, வேறு பெருசாக வராது, அதுக்காண்டி மருந்து கிடக்கிறது. மருந்தை ஸ்ப்ரே பண்ணி அடித்தாவாம் இந்த வெங்காயத்தின் தடல் இருக்குதான் தடல்னு சொல்லி இது இதான் இந்த பச்சையாக கிடக்கு இதான் வெங்காய தடல்னு சொல்கிறது. அந்த தடலெல்லாம் கருகாவளி கட்டுறோம் மருந்து ஸ்ப்ரே பண்ணினா, அதுக்காண்டி தண்ணியில் கலந்து மருந்து படிக்கணும் பாருங்கள். அதுதான் அந்த கலைக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பாருங்கள் அந்த கேன்லேருந்து அப்படி பைப் பண்ணி வந்துறங்கி அப்படி அதில் தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கு பாருங்கள். அது மருந்து கலக்கி விட்டு அவர் பார்த்துருப்பீங்க கலைக்கிறத. அப்படி கலந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு, தண்ணி அப்படியே ஓடிக்கொண்டு போகுது பாருங்கள். அங்கேருந்து வாட்டர் ஃபால் வச்சு தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த ஐயா அங்கேருந்து பாத்தி பாத்தியாக வெட்டி ஓவர் செக்ஷன் செக்ஷனாக ஓவர் பிரிவு பிரிவாக தண்ணியை மாறி மரத்தில் வந்து விட்டுக்கொண்டிருக்கேன். அப்படியே நாங்கள் பார்த்துருப்பாங்க. இங்கே அங்கே தான் வாட்டர் ஃபார்ம் இருக்குது. அங்கே நண்பர்கள் வேணும் ஆனால் சிவரன் மகராஜ் நிற்கணும். அப்படியே அங்கே இருக்குது பாத்திரம் கொண்டு பார்த்துட்டு போய்கொண்டிருக்கோம். வாட்டர் ஃபார்ம் சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த நாள் ஞாபகம் பெற நினைக்கிறேன். சில இடங்கள் இப்போ இல்லை மோட்டர் எல்லா வீடுகளையும் மோட்டர் பழைய காலத்தில் வாட்டர் ஃபார்ம் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேணிலேருந்து அப்படி தண்ணி வாட்டர் ஃபார்மால் அப்படி இந்த வாய்க்கால போகுது. அந்த வாட்டர் ஃபார்ம் இயக்க இயக்க ஒரு வாசம் உண்டு வரும், மண்ணெண்ண வாசம் எதுவும் உண்டு, நல்ல வாசம் பிடிக்கும். அந்த வாசம் இது ரெண்டு அப்படியே மறந்து வந்த லேமாஸ்டர் போயிருக்க இல்லாட்டி அந்த வாட்டர் ஃபார்ம் வரைக்கும் நல்ல வாசம் வரும். வீட்டில் இந்த கிணறு கேட்க வாட்டர் ஃபார்ம் நிறைக்கிறது நல்ல வாசம் வரும். இந்த வாசம் எனக்கு விருப்பம், நல்ல வாசமாக இருக்கும். ஓகே இப்போ நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் பைக். அங்கே விட்டு நாங்கள் பைக்கை எடுத்துக்கொண்டு விட்டு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வலிக்கிட்டு நாங்கள் வலிக்கிறீங்க குளம் ஒன்று இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் மாடு ஒன்று நிற்குது. அந்த மாடு சுத்தர தண்ணி இருக்குது, நடுவுக்கு ஒரு மேடு மட்டும் சின்ன தொட்டிகள் மாதிரி கிடக்கு. அந்த மாடு என்னென்ட்டு அதுக்கு போனது அதை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சுத்தர ஆழ்பமாம் எனக்கும் தெரியல என்னட்டு போனேன் அதான் உங்களை கேட்குறேன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்டுருப்பீங்க ஐயாட்டை எல்லாம் கழிச்சு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சோன்னு நான் நீங்கள் அந்த தகவலை கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமக்கி கேஎஸ்எங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வெளிப்படையாக கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐயாட்டா பாய் பாய்.